ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பரான, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, சுகரே சேர்க்காத, வெறும் நட்ஸை மட்டும் வச்சு செய்கிற ஒரு லட்டு ரெசிபி தான் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம ஃபெஸ்டிவல் டயத்தில் தான் செய்யணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ரெகுலராகவே இந்த லட்டில் ஒரு லட்டு டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ இது எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் கிட்ட பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா, சேர்த்துக்கிறேன். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே வறுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த பாப்பி சீடோட வாசம் வரும் நமக்ககு, ரோஸ்ட் ஆகிட்டு. அப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இது இருக்கட்டும். திரும்பவும் நான் அந்த கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் சூடானதும் இதில் வந்துட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் கப்பில் 1¼ கப் கிட்ட அல்மண்ட் எடுத்திருக்கேன். அதே அளவு கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். அதே அளவு பிஸ்தா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன பீஸாலாம் கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸாகவே கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து 1¼ கப் கிட்ட இங்கே வால்நட் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மற்ற நட்ஸ் கூட அந்த பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ வால்நட்டும் சேர்த்தாச்சு. அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற சீடு, ஏதாவது 2 சீட் சேர்த்துக்கலாம். பம்கின் சீடும் மஸ்மலன் சீடும் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இந்த சீடு மட்டும் வெறும் 1/4 கப் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக வறுப்பட்டு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் டேட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டேட்ஸ் உள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் சீட்லெஸ் டேட்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். மற்ற நட்ஸ் எல்லாம் 1¼ கப், சீடு வந்து 1/4 கப் சேர்த்துருக்கேன். இந்த டேட்ஸ் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டேட்ஸை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த டேட்ஸை அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த அரைச்ச அந்த டேட்ஸை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக அந்த நெய்யில் இப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நம்ம நல்லா அந்த கரண்டியை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி வந்ததும் இது கூட நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ் எடுத்து சேர்த்து 2-3 டைம் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம நட்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு, அதனால் இது கூட சேர்த்து சும்மா 1 செகண்ட் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடு ஆறின பிறகு இதை நம்ம உருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா அந்த டேட்ஸ் பேஸ்ட்டு கூட இந்த மற்ற நட்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். நம்ம சாதாரணமாக நட்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த சீடு வால்நட்லாம் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டேஸ்ட் நமக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி லட்டு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா 1 நாளைக்கு 1 உருண்டை சாப்பிட்டாலே ரொம்ப உடம்புக்கு நல்லது. மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டை எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம அப்படியே ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா டேட்ஸ் வந்து 2 கப் சேர்த்துக்கணும். அந்த டேட்ஸோட பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் ரோல் பண்ண முடியும். நான் இங்கே உருண்டையாக உருட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இந்த லட்டெல்லாம் உருட்டி முடித்த பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பாப்பி சீட்ல இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது அப்படியே ஃபுல்லாக ஒரு லேயர் நமக்கு ஒட்டிக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப சூப்பரான, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நட்ஸ் லட்டு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு இந்த ஹெல்த்தியான நட்ஸ் லட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.